கிறிஸ்தவக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய இனிமையான வாழ்த்துக்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் இந்த இக்கட்டான துன்பமான துயரமான நேரத்திலே இந்த கொள்ளை நோய் நம்மை ஆட்கொண்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஆன்லைனில் நாம் சபை மக்களாக ஆண்டவரை ஆராதித்துக் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக எடுத்துக்கொள்வதற்கு முதலாவது நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து பிற்பாடு நாம் செய்திக்கு கடந்து செல்லலாம் எங்களை அன்பாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி முத்தங்கள் அப்பா இந்த கொள்ளை நோய் வந்த சமயத்தில் அன்றுவரே சோத்ரோம் நாங்கள் சபை மக்களாக கூடி ஆராதிப்பதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஆங்காங்கு அவர்களுடைய இல்லங்களிலே அண்டு ஒரே இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் உண்மை பார்ப்பதற்கு உடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ளுவதற்கு எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உபத்திரவங்கள் பாடுகளில் இருந்து நாங்கள் விடுதலை ஆவதற்கு ஆவியானவர் ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேச நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஹாலே லூயா ஆண்டவர் நம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேத வசனம் எனக்கு ஆண்டவரை இரா இல்லாமல் இருப்போம் இருக்குமானால் எங்களுடைய மன மகிழ்ச்சி எங்கே என்று சொல்லி ஒரு தான் நாங்கள் அன்றுவர் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் வேத வசனம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க ஆசீர்வதிங்க கத்தர் பெரிய காரங்களை செய்யுங்க இயேசுவை நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் சோத்ரம் முதலாவது நாம் தேவனை துதித்து ஒரு பாடலே பாடுவோம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம் இந்த பாடல் அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தெரியாதவங்க நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராங்க இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் இந்த மட்டும் வினேசரே இனிமேலும் காக்கும் ஏகுவாயிரே இந்த மட்டும் காத்தையே வினேசரே இனிமேலும் காக்கும் ஏகுவாயிரே எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே எந்தன் வாழ்க்கையில் எம்மானுவேலரே கொள்ளை நோயின் நாட்களிலே இந்த கோரானாவின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆற்பரிப்போம் அன்பர் ஏசுவை அல்லேலூயா லூயா சோத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆற்பரிப்பும் அன்பர் ஏசுவே எழும்பே வந்த போதேலும் காத்தவர் யோதானும் செங்கடலும் எதிரில் எழும்பே வந்த போதேலும் காத்தவர் சாப பிசாசின் சோதனை போதிலும் சாப பிசாசின் சோதனை போதிலும் யசுநாமத்தில் அகற்றியவர் யசுநாமத்தில் அகற்றியவர் சோத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆற்பரிப்போம் அன்பரியே சுவை அல்லேலூயா லூயா சோத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே அன்பர் அன்பரியே சுவை சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே சேயை காக்கும் ஒரு தாயை போலவே மாலூகி என்னை காக்கும் தேவனே மகத்தான என் மேலே மகத்தான கிருவையன் மேலே மகிவா நீர்வோற்றிடுமே மகிவா நீர் ஓற்றிடுமே சோத்தரிப்பும் நாமே துதிகளுடனே ஆத்வரிப்பும் அன்பர் இயேசுவை அல்லே லூயா சோத்தரிப்பும் நாமே துதிகளுடனே ஆத்வரிப்பும் அன்பரியே சுவையே பழமை எல்லாம் மொழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே பழமை எல்லாம் மொழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே உந்தன் மகை மயில் ஏறங்கியவாறுமே உந்தன் வாருமே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே சோத்தரிப்போம் நாமே அன்பர் ஏ சுவை சோத்தரிப்போம் நாமே திகளுடனே ஆற்பரிப்பும் அன்பர் இயேசுவே இந்த மட்டும் காத்தையே வினேசரே இனிமேலும் காக்கும் எகுவாயிரே இந்த மட்டும் காத்தையை வினேசரே இனிமேலும் காக்கும் எகுவாயிரே எந்தன் வாழ்க்கையில் எம்மானுவேலரே வாழ்க்கையில் எம்மானுவேலரே இந்த கொரோனாவின் நாட்களிலே கொள்ளை நோய்களின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆற்பரிப்போம் அன்பர் ஏ சுவை அல்லே சோத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் ஏ சுவை அல்லேலூயா சோத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் ஏ சுவை ஆமே அல்லேலூயா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறோம் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நேரலை மூலமாக நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த ஊரடங்கு இன்னும் முடிந்த பாடில்லை ஆகவே நம்முடைய ஆலயங்களிலே நாம் கர்த்தரை பாடி துதிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அமர்ந்து சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆராய்ச்சி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதுனாலே பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது அனைவருடைய வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாம் முடங்கி கிடக்கிறது ஆகவே பிரியமானவர்களை இந்த நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி நாம் ஆண்டவிடத்தில் மன்றாடி போராடி கருத்தாய் கதறி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே சீக்கிரத்தில் இந்த நிலைகளை கத்தர் மாற்றுவார் இந்த கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை விட்டு ஒழியும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேசத்தின் அரசாங்கத்து எல்லாம் மாறும் நாம் இயல்பு நிலைக்கு திரும்புவோம் கர்த்தர் அதை செய்வான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் பார்வோனின் ஆட்சியில் அடிமைப்பட்டவர்களாய் கிடந்த பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் பார்வோன் அரசனுடைய கொடுமையான ஆட்சி ஆளோட்டிகளை நிமித்தமாய் அவர்கள் படுகிற உபத்திரவங்கள் அவர் ஒடுக்கப்படுகிற எல்லாம் பார்த்து கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் கருத்தாய் ஜெபித்தார்கள் அவர்களுடைய கண்ணீரையும் அவர்களுடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் மோசேயை எழுப்பினார் மோசே அவர்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுவித்து காணான் தேசம் என்கிறதான பாலும் தேனும் ஒடுகிற ஒரு தேசத்திற்கு வழிநடத்தப்பட்டதை நாம் வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் யாத்திராகமம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது அதிகாரத்திலருந்தே இந்த செய்திகள் இருக்கிறது யாத்திரா முதல் அதிகாரத்திலிருந்தே இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆகவே பிரியமானவர்களே அன்றைக்கு சிறுவேல் ஜனங்கள் ஜெபித்தார்கள் கர்த்தர் அதிசயங்களை செய்து பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனின் எல்லா ஊரடங்கு உத்தரவுகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி விடுதலையோடு வாழக்கூடிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு மோசே ஆரோன் யோசுவா போன்றவர்களுடைய தலைமையில் அவர்களை வழிநடத்தினது போல நாமும் கருத்தாய் ஜெபிப்போமானால் நம்முடைய தேசத்தின் நிலைமைகள் மாறும் நம்முடைய எல்லா விதமான உபத்திரவங்கள் மாறும் இந்த கொடிய கொள்ளை நோய் வேகமாய் நம்முடைய தேசத்தை விட்டு விலகும் கற்றுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாளில் நீங்கள் வேதாமத்தில் அநேகரை குறித்து வாசித்திருக்கலாம் தெரிந்திருக்கலாம் ஆனால் ராஜாவாகிய ரெகோபயாம் என்ற ஒரு ராஜாவை குறித்து அவருடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் நிச்சயமாகவே கர்த்தரை தேடாதிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பாதிப்புகள் கத்தரை தேடாதிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை நாம் அறிந்து கொண்டு கத்தரை தேடுவதனால் வருகிற நன்மைகளை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆமேன் அலை லூயா கத்த நிச்சயமாகவே இந்த வசனத்தின் வழியாக உங்களோடு கூட பேச போகிறான் வாசிக்கலாமா ரெண்டு நாள் ஆகும் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ரெகோபயாமை ராஜா வாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான் ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாம் அதைக் கேட்டபோது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள் பின்பு எரோபயாமும் இஸ்ரவேல் அனைத்துமாக வந்து ரெகோபயாமை நோக்கி உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் மூன்று நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் இஸ்ரேல் தேசத்தில் மூன்று முக்கிய ராஜாக்கள் இருந்தார்கள் அவர்களில் முதன்மையானவர் சவுல் ராஜா இரண்டாவது ராஜா தாவீது ராஜா மூன்றாவது ராஜா சாலமோன் ராஜா இந்த மூன்று ராஜாக்களும் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது முழு ராஜ்யத்தையும் ஆட்சி செய்தார்கள் இஸ்ரவேலிலே மொத்தம் பனிரெண்டு கோத்திரங்கள் அந்த பனிரெண்டு கோத்திரங்களாகிய முழு இஸ்ரவேல் தேசத்தையும் ஆட்சி செய்த ராஜாக்கள் இந்த மூன்று ராஜாக்கள் ஒவ்வொருவரும் நாற்பது வருஷம் ஆட்சி செய்தார்கள் சவுல் ராஜா நாற்பது வருஷம் இஸ்ரேவேல் தேசத்தை ஆட்சி செய்தார் தாவீது ராஜா நாற்பது வருஷங்கள் இஸ்ரேவேல் தேசத்தை ஆட்சி செய்தார் சாலமோன் ராஜாவும் நாற்பது வருஷங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தார்கள் ஆகவே இந்த மூன்று பேரும் நூற்றி இருபது வருஷங்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தார்கள் சாலமோன் ஞானமுள்ள ராஜா நம் எல்லாருக்கும் தெரியும் உலகத்திலேயே மிகுந்த ஞானமுள்ளவர் உலகத்திலே சாலமோனுக்கு முந்தி யாரும் அப்படிப்பட்ட ஞானமுள்ளவர்கள் இல்லை சாலமோனுக்கு பிந்தியும் அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்கள் இல்லை ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரே சொல்லுகிறார் உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் ஞானமுள்ளவன் எழும்பினதில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சாலமோனை அவ்வளவு ஞானமுள்ள ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார் சேபா நாட்டு ராஜேஸ்வரி சாலமோனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளும்படியாக மிகுந்த பரிவாரங்களோடு சாலமோனை சந்திக்க வந்ததாக அடுத்தடுத்த அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது அந்த அளவுக்கு சாலமோனுடைய ஞானம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஞானம் அந்த நாட்களிலே இருந்தது அப்படிப்பட்ட ஞானமுள்ள மகன் தான் ரெகோபயாம் ஆட்சி காலம் பொற்காலமாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது பொண்ணும் வெள்ளியும் தாராளமாய் கிடைத்தது அந்த அளவுக்கு சாலமோனுடைய ஆட்சி பொற்காலமாய் இருந்தது தாவியது ஆட்சி பொற்காலமாய் இருந்தது இப்படிப்பட்ட மன்னர்களுடைய வாரிசுதான் இந்த ரெகோபயம் ஆனால் தாவிதை போல சாலமோனை போல இந்த ரெகோபயாம் கர்த்தரை தேடவில்லை கர்த்தருடைய காரியங்களில் அக்கறை செலுத்தவில்லை அதை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த ரெகோபயாம் ராஜ்ய பாரத்தில் அவன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டதற்கு பிற்பாடு சாலமோனுடைய வேலைக்காரனாகிய எரோபயாம் ரெகோபயாம் எரோபயாம் இந்த ரெண்டு வார்த்தைகளை இந்த ரெண்டு நபர்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிலேதான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டதும் ராஜாக்கள் ஆட்சி செய்யப்பட்டதுமான முக்கியமான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ரெகோபயாம் தாவீதின் வம்சத்தில் வம்சத்திலே பிறந்த மகன்தான் ரெகோபயாம் ஆனால் எரோபயாம் சாலமோனின் வேலைக்காரன் சாலமோன் சாலமோனிடத்தில் பணிபுரிந்து சாலமோனாலே துரத்தப்பட்டு எகிப்துக்கு ஓடிப்போய் சாலமோனுடைய மரணத்துக்கு பிற்பாடு மீண்டுமா இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிற அந்த காரியத்தை நான் வாசித்த அந்த வேத பகுதியில் நான் வாசிக்கிறோம் ஆகவே சாலமோனுடைய மரணத்துக்கு பிற்பாடு ரெகோபயாம் ஆட்சி பீடத்திற்கு வருகிறார் ஆகவே அந்த நாட்களில் எரோபயாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ரெகோபயாமை பார்த்து உம்முடைய தகப்பனார் எங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார் மிகவும் எங்களை துன்பப்படுத்தினார் அவருடைய ஆட்சி எங்களுக்கு மிகவும் போராட்டமாகவே இருந்தது ஆகவே உம்முடைய தகப்பன் எங்களை பாரப்படுத்தின அந்த பாரத்தை உம்முடைய ஆட்சியில் நீர் அதை லகுவாக்கி தரலாமே ஆகவே அப்படி லகுவாக்கி தருவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் உம்மை சேவிப்பதற்கு அது மிகவும் இருக்கும் ராஜாவாகிய எரோபயாம் அவர்களே என்று சொல்லி அந்த எரோபயாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்து ரெகோபயாம் இடத்துல மன்றாடுகிறார்கள் அதற்கு ரெகோபயாம் சொல்லுகிறார் மூன்று நாள் கழித்து நீங்கள் வாருங்கள் நான் எப்படிப்பட்ட ஆட்சியை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் உடனே ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வீடுகளுக்கு போய்விட்டார்கள் மூன்று நாள் கழித்து திரும்ப வருவதற்குள்ளாக இந்த ரெகோபயாம் ரெண்டு கூட்டத்தாரிடத்தில் ஆலோசனை செய்திருந்தார் ஒன்று சாலமோன் ஆட்சி செய்த நாட்களில் சாலமோன் அரண்மனையில் சாலமோனுடைய அந்த மந்திரி சபையில் இருந்த முதியோர்களெல்லாம் அழைத்தார் முதியோர்களெல்லாம் அழைத்து ஆலோசனை சொல்லுகிறார் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்சி செய்ய வேண்டும் இந்த தேசத்தை மக்களை ஆட்சி செய்வதற்கு உங்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்கு நான் எப்படிப்பட்ட ஆட்சி செய்ய வேண்டும் எனக்கு நீங்கள் ஆலோசனை தர வேண்டும் என்று அவர் கேட்கிறார் அதற்கு முதியோர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்க தகப்பனுடைய ஆட்சியை போல் அல்லாதபடி ஜனங்கள் லகுவாய் வாழ்வதற்கு ஜனங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் இப்படியெல்லாம் நேரங்களை ஆட்சி செய்தால் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய உங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பார்கள் ராஜாவே என்று சொல்லி முதியோர்கள் நல்ல ஆலோசனை சொன்னார்கள் ஆனால் இந்த ரெகோபயாம் அந்த முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னோடே கூட வளர்ந்த இளைஞர்கள் வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்கிறார் நீங்கள் எனக்கு என்ன ஆலோசனை தரப்போகிறீர்கள் என்று அந்த வாலிபர்கள் அந்த இளைஞர்கள் அந்த ரெகோபயாம் என்ற மன்னனுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தார்கள் தெரியுமா உம்முடைய தகப்பன் பாரப்படுத்தினதை பார்க்கலும் இன்னும் நீங்கள் ஜனத்தை அதிகமாய் பாரப்படுத்த வேண்டும் ஜனங்களை அதிகமாய் பாரப்படுத்த வேண்டும் உம்மிடத்தில் தேடி வருகிற மூன்று நாள் கழித்து உம்மிடத்தில் வருகிற அந்த ஜனங்களுக்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னுடைய தகப்பன் உங்களை பாரப்படுத்தினதை பார்க்கணும் நான் அதிகமாய் பாரப்படுத்துவேன் என் தகப்பன் மிலாறுகளினாலே உங்களை தண்டித்தார் நானோ தேள்களை கொண்டு உங்களை தண்டிக்கப் போகிறேன் என் தகப்பன் கொடுத்த பாரத்தை பார்க்கணும் நான் உங்களை அதிக பாரப்படுத்துவேன் உங்களை அதிக கொடுமைப்படுத்துவேன் இதுதான் என்னுடைய ஆட்சியினுடைய அம்சம் சிறப்பம்சம் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் மிகவும் கடினமாக இருப்பேன் என்று சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் துக்கத்தோடு வேதனையோடு அந்த இடத்தை விட்டு போனார்கள் நடந்தது என்னவென்றால் ாமை ராஜா வாக்குவதற்காக தேவன் சித்தம் வைத்திருந்தார் சாலமோன் நாட்களிலிருந்தே தேவனுக்கு அந்த சாலமோனுடைய ஆட்சி பிடிக்கவில்லை காரணம் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பில் என்று சொன்னால் சாலமோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் குமாரத்தையும் அம்மோன் புத்தருடைய குமாரத்தையும் மோவா புத்தருடைய குமாரத்தையும் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதிகளுடைய குமாரத்தைகளையும் பெண் கொண்டான் அவர்களிடத்தெல்லாம் சிநேகம் வைத்தான் அவர்களெல்லாம் மனைவிகளாக்கி கொண்டான் வைப்பாட்டிகளாக மாற்றி கொண்டான் அப்படியெல்லாம் ஏற்படுத்தினதினாலே அந்த பெண்களெல்லாம் தங்களுடைய தேவர்கள் பக்கமாய் மிகுந்த ஞானமுள்ள சாலமோனை அவர்கள் வழிவிலகி பண்ணினார்கள் தங்கள் தேவர்கள் பக்கமாய் தங்களுடைய தேவர்களை வணங்கும்படி கத்தரை விட்டு விலகும்படி தங்களுடைய தேவர்களை தொழுது கொள்ள பண்ணினார்கள் அதில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்று நாளாகவும் பதினோராம் அதிகாரத்தில் இருக்கிற சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையை அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏற்றியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்தரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய சிறிகள் அவன் இருதயத்தை வலுவை போக பண்ணினார்கள் சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கத்தருடை இருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவியதைப் போல கர்த்தரை பூரணமாய்ப் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்தரின் அருவருப்பாகிய மோலேகுக்கும் மேடையைக் கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் சாலமோனுடைய வழி விலகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு மோசேயின் மூலமாய் கத்தர் கொடுத்த எல்லா சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் வழிபாட்டு முறைகளெல்லாம் தள்ளிவிட்டு அம்மோன் புத்திரர் மோவா புத்தரர் அது மாத்திரமல்லாமல் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றி கர்த்தரை கோபமூட்டினான் இந்த சாலமோன் ஆகவே சாலமோனின் ஆட்களில் இருந்து ஜனங்களின் மேலும் ராஜ்ஜியத்தின் மேலும் கர்த்தர் கோபமாயிருந்தார் துக்கமாயிருந்தார் சாலமோனை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் ஆகவே சாலமோனுக்கு பிறந்த அவனுடைய மகனாகிய ரெகோபயாமுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது என்று ஏற்கனவே செமாயா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லியிருந்தார் ஆகவே சாலமோனுடைய ஆட்சிக்கு பிற்பாடு ரெகோபயாமுக்கு ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டுமே நான் கொடுப்பேன் அவனுடைய வேலைக்காரனாகிய எரோபயாமுக்கு மீதி கோத்திரங்களை நான் கொடுத்து விடுவேன் அவன் ஆட்சி செய்வான் என் தாசனாகிய தாவீதி நிமித்தமாய் எருசலேமில் அவன் விளக்கு எரிய வேண்டும் என்பதற்காக அவனை நான் நேசித்தது நிமித்தமாக ஒரு கோத்தரத்தை மாத்திரம் விட்டு வைப்பேன் என்று ஆண்டவர் செமாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் எரோபயாமுக்கு ஆட்சியை பிரித்து கொடுப்பதாக ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருந்தார் பாருங்கள் பிரியமானவர்களே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக நாம் வழி நடத்தாவிட்டால் நாம் கர்த்தரை தேடுவதில் கர்த்தரை நேசிப்பதில் கர்த்தருடைய காரியங்களில் போதுமான கவனம் செலுத்தாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு பக்திக்குரிய ஜீவியம் செய்யாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் வழிவிலகி போவார்கள் நம்முடைய பிள்ளைகள் சாபத்துக்குட்படுவார்கள் நீங்கள் உங்களுடைய பணத்தின் மேலும் வியாபாரத்தின் மேலும் உங்களுடைய பலவிதமான காரியங்களின் மேலும் முழு அக்கறை காண்பித்து கத்தருடைய காரியங்களில் நீங்கள் வழிவிலகி போவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை அது பாதிக்கும் பிரியமானவர்களே ஆகவே சாலமோன் செய்த காரியம் அவனுடைய மகனாகிய ரெகோபயாமை பாதித்தது ஆனாலும் இந்த சாலமோனுடைய தகுப்பனாகிய தாவீது கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் தேடினதை நிமித்தமாய் சா அந்த தாவீதுக்காக ரெகோபயாம் என்கிற ஒருவனை கர்த்த ராஜாவாக ஒரு கோத்திரத்தை கொடுத்து வைத்திருந்தார் அப்போ ரெகோபயாமனுடைய காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே ரெகோபயாம் அந்த முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை கடினமாய் நடத்தினதற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தரால் அப்படி நடந்தது அந்த ரகோபயாம் இடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்கி எரோபையாமுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய தண்டனையாக அது அமைந்தது என்று வேதம் சொல்லுகிறது வேதம் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது ஆகவேதான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்தது ஆகவே அங்கே நாம் பார்க்கிறோம் அவன் வாலிபர்களோடைய ஆலோசனை பண்ணி ஜனங்களை மிகவும் உபத்திரவத்திற்குள்ளாக்கினான் இது நிமித்தமாக அந்த ரெண்டு நாலாம் பத்து பதிமூன்றாவது வசனம் சொல்லுது ராஜாவாகிய ரகோபயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் இதில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் எப்பொழுதுமே முதியோருடைய ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதமானது மோசை என்ற தேவனுடைய மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் மோசேக்கு அவருடைய நாட்களில் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பதற்காக காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேக்கு முன்பாக வரிசையாய் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள் உபத்திரவங்களுக்காக மோசையினிடத்தில் நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள் ஆனால் அத்தனை சனங்களையும் விசாரிப்பதற்கு மோசையாலே முடியவில்லை கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஜனங்களுள்ள மிகப்பெரிய ஒரு வனாந்தர சபையாக அது விளங்கியது அத்தனை பேருடைய பிரச்சனையையும் மோசே நியாயம் தீர்த்து ஆலோசனை சொல்லுவதென்றால் முடியாது ஆகவே மோசையினுடைய நாட்களில் மோசேக்கு முதியவரான மோசேனுடைய மாமனாரை கொண்டு தேவன் மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் ஜனங்களுக்குள்ள ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவரும் நூறு பேருக்கு ஒரு தலைவரும் ஐம்பது பேருக்கு ஒரு தலைவரும் பத்து பேருக்கு ஒரு தலைவரும் ஆகிய தலைமைத்துவத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படி பிரித்து கொடுக்கும்போது அவர்களெல்லாம் தங்களுடைய காரியங்களை அவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்வார்கள் அதற்கு பிற்பாடு அவர்களாலே முடியாத காரியத்தை மாத்திரம் நீர் தீர்த்து வைக்கலாம் என்று மோசேயன் மாமனார் முதியோராகிய மோசையின் மாமனார் ஆலோசனை கொடுத்தார் அந்த ஆலோசனை மோசைக்கு மிகவும் நன்மையானதாக ஏற்புடையதாக இருந்தபடினாலே யாத்திராகவும் புஸ்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றெல்லாம் நீங்கள் அதில் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மோசே மாமனாருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து தலைவர்களை ஏற்படுத்துகிறார் மோசேயினுடைய காரியங்கள் மோசேனுடைய பாரச்சுமை லகுவாக மாறினது முதியோருடைய ஆலோசனை எப்பொழுதுமே பிரயோஜனமாகவே இருக்கும் என்று சொல்லி சோத்துறோம் யோபுவினுடைய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம் யோபு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது முதியோர் பேசட்டும் வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார் அப்போ நாம் பார்க்கும் பொழுது முதியோர்களிடத்தில் ஆலோசனை இருக்கும் முதியோர்களிடத்தில் நல்ல புத்திமதிகள் இருக்கும் அந்த முதியோர்களுடைய ஆலோசனை நீங்களும் நானும் தள்ளிவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சில முதியவர்களை பார்த்து சில அனுபவம் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் ஆலோசனை கேட்டு பாருங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தினுடைய நூறாவது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன் ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய பிரமாணங்களை உண்மையாக பின்பற்றும் பொழுது முதியோர்களை பார்க்கலும் ஞானம் இருக்க முடியும் அப்ப அதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் முதியோர்களிடத்தில் ஞானம் இருக்கிறது முதியோர்களிடத்தில் ஆலோசனைகள் இருக்கிறது அந்த முதியோர்களுடைய ஆலோசனை இந்த ரகோபயம் தள்ளிவிட்டான் அதுதான் அவனுடைய அரசாட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாய் அமைந்தது அவனிடத்தில் ஒரு கோத்திரம் மாத்திரமே மிச்சமாக இருந்தது மீதி பதினோரு கோத்திரங்களும் எரோபேயாம் பக்கமாய் போய் எரோபயாம் தன்னுடைய ஆட்சியை திடப்படுத்தி கொள்ளுகிறதற்கு காரணமாக அமைந்தது பெரியமான கற்றுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லவர்களிடத்தில் முதியோர்களிடத்தில் கத்தருடைய பிள்ளைகளிடத்தில் அனுபவம் உள்ளவர்களிடத்துல ஜப வீரர்களிடத்துல ஆலோசனை கேட்டு பாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுங்கள் ரேசாயா ஒன்பது ஆறு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் ஆகவே அந்த ஆலோசனை நாம் பின்பற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார் லூக்கா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய கற்ற யோவான் ஸ்நானகனை கொண்டு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார் நான் அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் பரிசேகிறோம் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் எப்படி முதியோர்களுடைய ஆலோசனையை அந்த ரெகோபயாம் தள்ளிவிட்டானோ யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த நாட்களில் இயேசு வாழ்ந்த நாட்களில் பரிசேயரும் சாஸ்திரிகளும் தேவனுடைய ஆலோசனையாகிய ஞான ஸ்நானத்தை தள்ளிவிட்டார்கள் நீங்களும் கூட தேவனுடைய ஆலோசனையாகிய ஞான ஸ்நானத்தை பல நாட்களாக தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கலாம் ஞானஸ்நானம் என்றைக்கு எடுக்கிறோமோ மனம் திரும்பி உண்மையாக மனம் திரும்பி நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய அநியாயங்கள் நம்முடைய ரகசிய பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிற மீறுதல்கள் நம்மிடத்தில் இருக்கிற முன்கோபங்கள் நம்மிடத்தில் இருக்கிற பிடிவாதங்கள் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அந்தரங்க பாவங்களையும் எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அறிக்கை செய்து ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை இரட்சியும் ஐயா என்று சொல்லி நம்முடைய பாவத்துக்காக மனம் கசந்து அழுது அவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்பழிந்து ஞானஸ்நானம் என்கிற தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற தன்னுடைய இரண்டாவது நிருபத்தில் இரண்டாம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறார் தேவனோடு கூட நல் உடன்படிக்கை என்பதுதான் ஞானஸ்நானம் என்று விளக்கமாய் எழுதுகிறார் நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதுதான் ஞானஸ்நானம் ஆண்டவரே இனிமேல் வாழ்ந்தால் உமக்காகத்தான் வாழ்வேன் உலகத்துக்காக உலகத்தின் அசுத்தங்களுக்காக உலகத்தின் கேடுகளுக்காக என்னுடைய உறவினர்களுக்காக என்னுடைய பெற்றோர்களுக்காக அல்ல உமக்காக வாழுவேனையா என்கிற தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற அந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படி கத்தருடைய உடன்படிக்கை கத்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கத்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் அல்லவா அதுதான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவம் அந்த தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற அனுபவத்தை பரிசெய்கிறும் நியாயசாஸ்திரிகளுமோ வென்றால் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறீர்களா ஞானஸ்நானம் என்கிற தேவனுடைய ஆலோசனை பல நாட்களாக தள்ளிவிட்டு கொண்டே இருக்கிறீர்களா உங்களுக்கு ஆபத்து என்று வேதம் சொல்லுகிறது வேதம் அங்கே சொல்லுகிறது தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் ஞான ஸ்நானம் எடுக்காதபடி தேவனுடைய காரியங்களில் அக்கறை செலுத்தாதபடி உங்களுடைய காரியங்களில் நீங்கள் அக்கறை கொண்டு தேவனுடைய காரியங்களை தள்ளிவிடுவீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடுவீர்கள் என்று சொன்னால் சீக்கிரமாய் கேடு வரும் சீக்கிரமாய் உங்களுக்கு ஆபத்து வரும் கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் வசனத்தின்படி கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் ரெகோபயாமி நாட்களில் முதியோருடைய ஆலோசனையை ரெகோபயாம் தள்ளிவிட்டது போல இன்றைக்கி தேவனுடைய காரியங்களை தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிடுகிற ஜனங்கள் உண்டு நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது நம்மை ஒப்புக்கொடுத்த ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளுக்கு நான் கீழ்ப்படுவேன் நீர் ஆலோசனைகள் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் யோசனையில் பெரியவர் செயலில் வல்லவரையா உம்முடைய ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்றெல்லாம் வேதத்தில் திரும்ப திரும்ப நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்ட முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்ட ரெகோபயாமை போல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது அடுத்தபடியாக ரெகோபயாம் செய்த இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் ரெகோபயாமுடைய காரியங்களில் அந்த ரெண்டு நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரெகோபயாமனுடைய அடுத்த காரியத்தை அடுத்த தவறுகளை நீங்கள் பார்க்கலாம் ரெகோபயாம் ராஜ்ஜியத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட அவனும் அவனோடே இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்துருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் கவனித்தீர்களா ரெகோபயாம் செய்த முதல் தவறு முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டது ரெகோபயாம் செய்த இரண்டாவது தவறு என்னவென்றால் கர்த்துருடைய நியாய விட்டுவிட்டார் கர்த்துருடைய நியாய என்பது என்ன தெரியுமா மோசை மூலமாய் ஆண்டவர் எழுதி கொடுத்த பத்து கட்டளைகளும் மோசை மூலமாய் ஆண்டவர் அருளிய நியாயப்பிரமாணங்களும் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேத புத்தகமே என்னவென்றால் ஆதியாகமம் யாத்தராமம் லேவியராமும் எண்ணாகமம் உபாகமம் ஆகிய ஐந்து புத்தகங்களும் அவர்களுக்கு வேத புத்தகமாக இருந்தது அதுதான் அவர்களுக்கு வேதம் அதுதான் நியாயப்பிரமாணம் அதுதான் தேவனுடைய கட்டளை அதுதான் தேவனுடைய ஆலோசனை அதுதான் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தமாக இருந்து நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் அந்த யாத்திராமத்தில் தொடங்கி உபாகம் வரைக்கும் தொடர்ந்து வருகிறது அதுதான் நியாயப்பிரமாணம் அந்த ஐந்து புத்தகத்தையும் தோரா என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பழைய ஏற்பாட்டு நாட்களில் தோரா என்று சொல்லுவார்கள் தோரா என்றால் அந்த ஐந்து புத்தகங்களும் நியாயப்பிரமாணங்களும் அடங்கிய அந்த தொகுப்புக்கு பெயர் தான் தோரா அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த வேத பிரமாணத்தை அந்த கத்தருடைய கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ரெகோபயாமும் விட்டுவிட்டார்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள் அதனால் என்ன நடந்தது பாருங்கள் அதனால் என்ன நடந்த ரெண்டாவது வசனம் சொல்கிறது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் மன்னினபடியினால் ராஜாவாகிய ரகோபயாமின் ஐந்தாம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் ஆயிரத்து இருநூறு ரதங்களோடும் அறுபதனாயிரம் குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான் அவனோடு கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர் சூக்கியர் எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு இருந்தார்கள் அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருச மட்டும் வந்தான் அப்பொழுது செமயா தீர்க்கதரிசிக்கும் நிமித்தம் எருசலேமிலே வந்து குடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள் ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் கவனித்தீர்களா கர்த்தரை விட்டுவிட்டார்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள் ரெகோபயாமும் ரெகோபயாமுடைய நாட்களிலே வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டதினாலே கர்த்தரை மறந்ததினாலே கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய சீக் சீசாக் என்றவரை தூண்டுகிறார் எழுப்புகிறார் அவன் எத்தியோப்பியரையும் சூக்கியரையும் லூபியரையும் அழைத்து கொண்டு யுத்தத்துக்கு வருகிறார் யுத்தத்துக்கு வந்து ஒரு ஜெயம் பெற்றவராய் எருசலேமிலே சாலமேனின் நாட்களிலே சேகரித்து வைத்திருந்த தாவீது ராஜாவின் நாட்களிலே சேகரித்து வைத்திருந்த எல்லா பொண்ணும் வெள்ளியுமான சகலத்தையும் அள்ளி கொண்டு போனான் அந்த எகிப்தின் ராஜாவாகிய ஷீசாக் பாருங்கள் நாம் கர்த்தரை விட்டு விடுவோமானால் கர்த்தருடைய பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை விட்டு விடுவோமானால் கர்த்தர் நம்மை அந்நியர்களுடைய கைகளிலே வெற்றி போடுவார் நீங்கள் இதை மறந்து விடக்கூடாது நீங்கள் கர்த்தரை தேடுவதிலே நாளுக்கு நாள் இருக்க வேண்டும் ஜெபம் பண்ணுவதில் நாளுக்கு நாள் உற்சாகமாக இருக்க வேண்டும் வேதத்தை வாசிப்பதில் வேதத்தை தியானித்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் நாளுக்கு நாள் முன்னேறிச் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் அப்பொழுதுதான் உங்களுடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என் கட்டளைகளுக்கு பயந்து என் பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கத்தருடைய காரியங்களில் கவனம் செலுத்துவோமானால் ஆயிரம் தலைமுறை மட்டும் நம்முடைய கத்தர் இறக்கம் செய்வார் ஆமேன் அலை லூயா இப்போ பாருங்கள் ரகோபயாமம் அவன் நாட்களில் வாழ்ந்த ஜனங்களும் கத்தரையும் கத்தருடைய பிரமாணங்களை விட்டு விட்டார்கள் அதனாலே கத்தர் எகிப்தின் ராஜாவின் கையிலே விழும்படி விட்டுவிட்டார் நீங்கள் கத்தரை விட்டால் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தினுடைய நடுப்பகுதி சொல்லுகிறது நீங்கள் கத்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் கத்தரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் பாருங்க நீங்கள் கத்தரோடு இருக்கும்போது அவர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் கத்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் கத்தரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் திரகோபையம் அவனுடைய ஜனங்களும் கர்த்தரை விட்டு விட்டார் இது நிமித்தமாய் எல்லாம் பொண்ணும் வெள்ளியும் எகிப்து நாட்டுக்கு போய்விட்டது அரசனுடைய நாட்களிலே சாலமோன் ராஜாவுடைய நாட்களிலே கேடகத்தை எல்லாம் தங்கத்தினால் செய்து வைத்திருந்தார்கள் ஆலயத்திற்கு போகும்பொழுது அந்த ஆலயங்கள் எல்லாம் அந்த கேடகத்தினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த சீசாக் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனதுனாலே என்ன நடந்தது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அப்படி எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கத்தருடைய ஆலயத்தின் பொக்கிசங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிசங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான் ராஜா கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது போது சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் என்ன நடந்தது எல்லாவற்றையும் எகிப்தின் ராஜா சீசாக் எடுத்துக்கொண்டு போனதுனால இசைகள் என்றால் கேடகத்தை வெண்கலத்தினாலே செய்து தங்கத்தில் இருப்பது போன்ற ஒரு ஜோடனையை ஒருவிதமான ஏமாற்று காரியத்தை தேசத்து மக்கள் மத்தியில் அந்த காரியத்தை செய்கிறார் ரெகோபயாம் நீங்களும் நானும் கற்றுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவிட்டால் விட்டால் நம்முடைய வீட்டில் இருக்கிற பொண்ணும் பொருளும் எல்லாம் போய்விடும் அப்போது கவரிங் நகைகளை போட்டுக்கொண்டு தான் உலகத்தில் நாம் நல்லவர்களைப் போல வசதி உள்ளவர்களைப் போல காண்பித்து கொண்டிருக்க முடியுமே தவிர உண்மையான ஆசீர்வாதமாய் அது இருக்க முடியாது சூரிய வெளிச்சத்துக்கு போகும் பொழுது அது வேர்த்து கொட்டும் பொழுது எல்லா கவரிங் நகைகளும் எல்லா விதமான அந்த தங்கம் மூலம் பூசப்பட்டதெல்லாம் அந்த வியர்வை பட்டவுடனே நம்முடைய தன்னுடைய உண்மை நிலைமையை காண்பித்து விடும் பிரியமானவர்களே கர்த்தருடைய காரியங்களிலே நாம் கவனம் செலுத்தாவிட்டால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் பாதிக்கப்படுவீர்கள் பலவிதமான சிக்கலான நிலைமைக்கு வருவீர்கள் கத்தரை ஒரு நாள் விட்டுவிடவே கூடாது அந்த செய்த இன்னொரு காரியம் பாருங்கள் அந்த அதிகாரத்தினுடைய பதினான்காவது வசனம் சொல்லுகிற அவன் கத்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான் முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான் நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டான் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கத்தரையே விட்டுவிட்டான் அது மாத்திரமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் எகிப்தின் ராஜா வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிற்பாடாவது கத்தரை தேடுவார் என்று பார்த்தால் அவன் கத்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான் பொல்லாப்பானதை செய்தான் எவ்வளவு துக்கமானது என்னென்ன பொல்லாப்பல்ல செய்தானா அங்கே நீங்கள் அதுக்கு முந்தின இதே சம்பவம் இந்த ரெகோபயாமை பற்றி ரெண்டு நாளாகவும் பத்தாம் அதிகாரத்தில் இருந்தும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு அதிகாரங்களில் இருக்கிறது அதே போல் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அந்த அதில் பனிரெண்டாம் அதிகார் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் உங்களை வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினான்கு இருபத்தி யூதா ஜனங்கள் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்களாம் ரகோபயாம் செய்த கத்தரை தேடாதிருந்தும் அவன் செய்த ஒரு பொல்லாப்பான காரியம் அவனும் அவன் ஜனங்களும் செய்த காரியங்கள் கத்தருக்கு எரிச்சலை மூட்டினார்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள் சாலமோன் சீதோனியரின் தேவியராகிய அஸ்வரோத்தையும் அம்மோனியரின் தேவனாகிய காமோஸையும் பெலிஸ்தியரின் தேவர்களெல்லாம் வணங்கி அதற்கான எல்லாம் தன்னுடைய தேசத்தில் ஏற்படுத்தியிருந்தாரு சாலமோனுக்கு பிற்பாடு அவனுடைய வாரிசாகிய ரகோபயாமும் கூட என்ன செய்கிறான் பாருங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் சகல மேட்டின் மேலும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ உனக்கென்று விக்கிரகங்களை உண்டாக்கி கொள்ளாதே மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் பூமியின் கீழ் தண்ணீரிலேயும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தையாகிலும் சொரூபத்தை ஆயிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் நமஸ்கரிக்க வேண்டாம் அப்படி செய்வாயானால் உன் தேவனாகிய நான் எரிச்சல் உள்ள இருக்கிறேன் என்று யாத்திராகமோ இருபது மூன்றிலிருந்து கர்த்தர் பேசுகிறார் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் மோசையின் மூலமாக எச்சரித்திருந்தாரோ அதையெல்லாம் இந்த ராஜாக்கள் செய்து கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டினார்கள் அது மாத்திரமல்லாமல் அடுத்த வசனம் சொல்லுகிறது இருபத்தி நான்காவது வசனம் தேசத்தில் லட்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள் என்னது லட்சையான புணர்ச்சிக்காரர் ஆண் புணர்ச்சி ஓரின சேர்க்கை இப்படிப்பட்டதான அசுத்தமான காரியங்களும் தேசத்தில் இருந்தது இப்படிப்பட்ட தவறான ஆண்கள் தேசம் முழுவதும் நிறைய பேர் இருந்தார்களாம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள் இப்படி எல்லாம் செய்தது தேவனுக்கு எரிச்சலை கொண்டு வந்தது ரெகோபை அமை எகிப்தின் ராஜாவின் கையில் விட்டு விடுகிறதற்கு இதெல்லாம் காரணமாய் அமைந்தது பெரிய மாணவர்களை இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் பொழுது அந்த எகிப்தின் ராஜா எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போன பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியின் தரிசியின் மூலமாக எச்சரிக்கும் கொஞ்சம் தங்களை தாழ்த்துகிறார்கள் அதை குறித்து தான் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பில் என்று சொன்னால் ரெண்டு நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார் அப்பொழுது செம்மையா தீர்க்கதரிசி ரெகோபயாம் நிடத்துக்கும் சீசாயிற்கு நிறத்துக்கும் எருசலேமிலே வந்து கூ கூடியிருக்கிற ய யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள் ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார் இந்த இடத்துல தான் தங்களை தாழ்த்துகிறார் அதுவும் நல்ல முறையில் தாழ்த்தவில்லை சாதாரணமான ஒரு தாழ்மை கொஞ்சமாக தாழ்த்துகிறார்கள் தங்களை தாழ்த்தினார்கள் கர்த்தர் நீதியுள்ளவர் என்று சொல்லி தங்களை தாழ்த்தினார்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் அப்போ கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் கொஞ்சமாய் தாழ்த்தினார்கள் இன்னும் உண்மையாகவே தங்களை தாழ்த்தியிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும் நாம் வாசிக்கிறோம் அல்லவா ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் கத்தர் சாலுமோனை கொண்டு சொல்லுகிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் ஜபத்திற்கு பதில் அளித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரே நம்மை தாழ்த்தும் பொழுது தான் நம்முடைய தேசத்துக்கு சேமம் வரும் நம்முடைய தேசத்துக்கு ஆரோக்கியம் வரும் நம்முடைய தேசத்துக்கு சுகம் வரும் இந்த கொள்ளை நோயாகிய இந்த கொரோனா என்கிற கொடிய நோய் நம்முடைய தேசத்தை விட்டு விலக வேண்டுமானால் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று ரெண்டு நாள் பதினான்கு சொல்லுகிறது இந்த ரெகோபயாம் தன்னை தாழ்த்தினான் ரெகோபயாம் அவனுடைய சனங்களும் தங்களை த சற்று தாழ்த்தினார்கள் தேவனுடைய மனுஷனாகிய செமாய அவனுடைய வார்த்தைகளை கேட்டு தாழ்த்தினார்கள் இன்றைக்கு ஊழியக்காரனாகிய நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அழிக்க மாட்டார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை வாழ வைப்பார் உங்களை உயர்த்துவார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார் ஒப்புக்கொடுக்கலாமா ஒப்புக்கொடுக்கலாமா ஒப்புக் நம்மை தாழ்த்துவோமா ரேகோபயாம் எல்லா விதங்களிலும் தேவனை துக்கப்படுத்தினான் தேவனுக்கு எரிச்சல் மூட்டினான் கர்த்தருடைய ஆலோசனையை தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் முதியோர்களுடைய ஆலோசனை கொடுக்கப்பட்ட போது அவன் அதை விட்டுவிட்டான் நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டான் என்று சொல்லி அந்த பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே வாசித்தோம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கத்தரையே விட்டுவிட்டான் என்று சொல்லி பதினான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம் கத்தரை தேடுகிறதற்கு தன் இறுதியத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்து கத்தருக்கு எரிச்சலை மூட்டினான் எப்படியெல்லாம் செய்த அரசன் ஒரு கட்டத்திலே தன்னை தாழ்த்தின போது கத்தர் இறங்கினார் கத்தர் இறங்கினார் பெரிய மாணவர்களே ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபமன்னி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அவர்களை அழிக்க மாட்டேன் அவர்கள் மேல் வெட்டுக்கிளியை வரவழைக்க மாட்டேன் நான் வானத்தை அடைத்து மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைக்க மாட்டேன் கொள்ளை நோயை அனுப்ப மாட்டேன் ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று அப்படி சொல்லுகிறது அல்லவா நாமும் நம்மை ஒப்பு கொடுத்து பார்ப்போம் நம்ம ஆண்டவருடைய கரங்களில் தாழ்த்துவோம் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா எங்களை மன்னியும் இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்ததற்கு பிற்பாடு இத்தாலியாவிலும் இங்கிலாந்து தேசத்திலும் பல நாடுகளிலும் தெருவிலை வந்து ஜனங்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆண்டவரே விக்கரங்களுக்கு இடம் கொடுத்து விட்டோம் ஐயா கன்று குட்டிகளுக்கு இடம் கொடுத்து விட்டோம் ஐயா சிலைகளுக்கு இடம் கொடுத்து விட்டோம் பேய்களை வணங்கினோம் உம்மை விட்டு தூரமாய் தூரமாய்ப்போனும் ஓரின சேர்க்கைக்கு எங்களுடைய நாட்டில சட்டங்களை கொண்டு வந்து ஓரின சேர்க்கை பாவமல்ல என்று சொல்லி ஓரின சேர்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமே எங்களை மன்னியம் என்று சொல்லி இத்தாலியா மக்கள் கதறினதை நீங்கள் செய்திகளில் கேட்டிருக்கலாம் வலைதளங்களில் அந்த வீடியோ செய்தியை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் இங்கிலாந்து மக்கள் தங்களை தாழ்த்தினார்கள் அமெரிக்க மக்கள் தங்களை தாழ்த்தினார்கள் கர்த்தர் மீண்டுமாய் அவர்களை மன்னித்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த கொள்ளை நோய் வேகமாய் பரவிக்கொண்டிருக்கிறதற்கு ஒரே காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்த வேண்டும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கரங்களும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்நிய வணக்கங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சகல காரியங்களும் நம்முடைய தேசத்தை விட்டு அகற்றப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசிர்வதிப்பார் நம்முடைய தேசத்தை சுகமாக்குவார் நம்முடைய தேசத்துக்கு இறங்குவார் நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை தருவார் கண்களை ஒப்பு கொடுக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களோடு கூடமுடைய வசனத்தின் வழியாய் நீர் பேசினதற்காக சோதுரம் ரகோபயாம் ஆண்டவரே சாலமோனுடைய மகன் ரகோபயாம் ஞானமாய் நடந்த சாலமோன் ஞானமுள்ளவர் உலகத்திலேயே சாலமோனுக்கு போன்ற அதிக ஞானமுள்ள ஒரு ராஜா எழுமினதில்லை அப்படிப்பட்ட ஞானமுள்ளவருடைய மகன் எவ்வளவு ஞானமாய் இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு கத்திடமாய் நெருங்கி சேர்ந்து வாழ்ந்திருக்கணும் உமக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்க வேண்டுமே அப்படி வாழாதபடி அண்டவரை உமை துக்கப்படுத்தி உமக்கு எரிச்சலை மூட்டினாரு லட்சையான புணர்ச்சிக்காரர்கள் தங்களுடைய தேசத்தில் வைத்து சிலைகளையும் விக்ரக தோப்புகளையும் மேடைகளையும் அண்டவரே பச்சையான சகல மரத்தின் கீழும் அண்டவரே உம்மை துக்கப்படுத்தி உமக்கு எரிச்சலை மூட்டினார்களே உம்மை விட்டுவிட்டார்களே உம்முடைய விட்டு விட்டுவிட்டார்களே உம்முடைய ஆலோசனை விட்டுவிட்டார்களே உம்மை தேடாதபடி தங்களுடைய இருதயத்தை அண்டவரை கடினப்படுத்தினார்களே அதனுடைய விளைவாக எகிப்தின் ராஜா சீசாக் வந்து அண்டவரே சோத்திரம் தேசத்தை கொள்ளையிட்டு போனது தங்கத்தையும் அண்டவரே விளையுந்த பொருள்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு போன ஒரு துக்கமான செய்தியை நாங்கள் கேட்டோம் வாசித்தோம் தியானித்தோம் ஐயாம் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் காணப்படும் பொழுது அந்தவரே எங்களுடைய குடும்பத்தை கத்தருக்கு நேராய் திருப்பும் பொழுது அன்றவரே எங்களை நாங்கள் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய குடும்பம் எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படுமே உன் சந்ததியின் மேலே ஆசீர்வாதத்தையும் உன் சந்தானத்திலுமே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் கேட்டுக்கொண்டது ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வெளிச்சத்தை இந்த வெளிப்பாடுகளை இந்த வைராக்கியத்தை இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை பெருக பண்ணும்படியா செபிக்கிறோமையா நாங்கள் எங்கள் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள் எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிற இந்த மகா பெரிய தீங்காகிய இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோய் வேகமாய் பரவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் எங்கள் தேசத்தை விட்டு ஒளிய வேண்டுமானால் தேவனுடைய ஜனங்களாகிய நாங்களும் கருத்தாய் தேட வேண்டும் அரசாங்கத்தின் மேலும் மற்றவர்கள் மேலும் நாங்கள் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கதற வேண்டுமையா அந்த ஜபாவியங்கள் மேலே ஊற்றுவீராக உம்முடைய கரங்களிலே தருகிறோம் பொறுப்பெடுத்து நடத்தும் காப்பாற்றும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகமும் பலனும் அவங்க குடும்பத்தில் சமாதானமும் ஆண்டவரே தீராத நோயின் பிடியில் சிக்கி இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு குணமாக்கி உமக்கு சாட்சியுள்ள பாத்திரங்களாய் மாற்றுவீராக உம்மிடமாய் திருப்புவீராக உம்முடைய சத்தியத்துக்கு நேராய் ஆலோசனைக்கு நேராய் உம்முடைய வேத பிரமாணத்துக்கு நேராய் திருப்பும்படியாய் சேவிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தல் நாமத்தில் ஜெபங்களும் ஜபங்களும் அல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனாத்துமாவே கர்த்தரை சோதரி என் முழுமேருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி எனாத்துமாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் அறுவாதே ஆம் மேன் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய அந்யோனி ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் என்றென்றைக்கு உங்களோட கூட தங்கி நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம் உண்மையாகவே கர்த்தர் ரகோபயாம் என்ற ஒரு மன்னனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த வீழ்ச்சிகள் பின்மாற்றங்கள் தேவனை தேடாதிருந்த அனுபவங்களை கொண்டு நம்மோடு கூட பேசியிருக்கிறார் எச்சரித்திருக்கிறார் ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லுகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய விதமான செய்திகளை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அந்த செய்திகள் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வர வேண்டுமானால் எங்களுடைய நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம் அதே போல் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் எங்களுடைய கவனத்துக்கு தெரிவிக்கும்படிக்கு கமெண்ட் பாக்ஸில் அதை நீங்கள் பதிவிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய ஜபத் தேவைகளை கீழே கண்ட செல்ஃபோன் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜபிப்பதற்கு ஆலோசனை வழங்குகிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டு வருதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்யூ காட் you. God bless you.